ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. தெய்வீக திருவுருவே தேடி வந்தோமே, தெய்வமானமே பொருளை காண வந்தோமே. அடுத்து சுவாதிஷ்டானம் என்ற சக்கரம். இது இங்கே வரும்பொழுது ஆறு இதழ் கொண்ட தாமரை இருக்கு அப்படின்றாங்க. இதுக்கு வந்து ஆறு இதழ்கள். அதுக்கு ஆதி தேவதை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஆதி தேவதை வந்து சரஸ்வதி அப்படின்றாங்க. அப்போ அந்த ஆறு இதழ்களும் வந்து ஒவ்வொரு தேவதைகளை குறிக்குது, ஒவ்வொரு சக்திகளை குறிக்குது. தேவதைனா ஒவ்வொரு சக்திகள், ஆறு இதழ்கள் ஆறு சக்திகளாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் மணிப்புரக சக்கரம் நாபிகமனத்தில் இருக்குது. அது பத்து இதழ் கொண்ட தாமரை கொண்டது, பத்து இதழோடு இருக்குது. பத்து இதழ் கொண்ட தாமரை, அதுக்கு என்ன, எந்த தெய்வத்தை, எந்த தெய்வத்துக்குரியது அப்படின்னு பார்த்தா லட்சுமி நாராயணன் அங்கே வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த பத்து இதழ்களும் வந்து ஒவ்வொரு சக்திகளை குறிப்பிடுது, ஒவ்வொரு தேவதையை குறிப்பிடுது என்று சொல்லப்படுகிறது. அடுத்து அநாகதம். இந்த அநாகதம் அப்படின்னு சொல்லும் பொழுது பனிரெண்டு தாமரை கொண்டது இந்த அநாகதம் அப்படின்னது. இந்த குண்டிலின் சக்தி பனிரெண்டு தாமரை இதழ்களாக அங்கே இருக்குது அப்படின்னு. அதோட தேவதை, அதுக்குரிய தேவதை யார் அப்படின்னு சொன்னால் ருத்திரன் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த தேவதை அப்படின்னு. சித்தர் ஓம் ஸ்ரீராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கும்.